Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the Bank Nifty moment. In the video, skip the video. Like button, like button, and subscribe. Friends, channel description, Telegram link, that is regular market updates. That is why you join our Telegram group. That is why you support our channel. Press the join button and join the membership. Friends, இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேங்க் நிஃப்டில என்ன மூவ்மென்ட் நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரைடேட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 44436ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓபனிங்கே பாத்தீங்கன்னா 44647, ஹை பாத்தீங்கன்னா 44656, லோ பாத்தீங்கன்னா 44310, கடைசியா பேங்க் நிஃப்டி முடிஞ்சது பாத்தீங்கன்னா 44578ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 142 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து பேங்க் நிஃப்டி ஒரு க்ளோசிங் கொடுத்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண்டேக்கான பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன் என்ன கொடுத்தனோ சப்போர்ட் என்ன கொடுத்தனும் தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன்னா 19610 வந்து ரெசிஸ்டண்டாக கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி 19780 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று நான் என்ன கொடுத்துருந்தேன்னா 19216 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இதுதான் வந்து நான் மண்டேக்கான ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தேன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுன்ட்டு. பட் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நீங்கள் ஓப்பனிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 44647, பட் அந்த டைமில் ஹையும் பார்த்திங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருந்தது. அரௌண்டு 44648 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து இறங்கினது தான் இந்த கேண்டில் நல்லா வாட்ச் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் இந்த இடம், இந்த ரெட் கலர் கேண்டில் அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட லோ பார்த்திங்கன்னா 44310 வரைக்கும் இறங்கிச்சு. நம்ம எங்கே கொடுத்துருந்தோம் சப்போர்ட்டு 216 கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 310 வரைக்கும் இறங்கிட்டு அதே ஜெர்க்கில் இந்த இடம் 310 வரைக்கும் இறங்கிட்டு அதே ஜெர்க்கில் மேலே ஏறிச்சு. ஓகேங்களா, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதே ஜெர்க்கில் ஏறிச்சு. ஸோ நீங்கள் இந்த 216ன்றதை சப்போர்ட்டாக வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து திருப்பி ரெசிஸ்டன்ட் ஹை வந்து எவ்வளோ தூரம் போச்சு 44656 வரைக்கும் போச்சு, இங்கே வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, இந்த இடம் வரைக்கும் போச்சு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் வந்து அப்சைட் மூமெண்ட் போச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த 310ல வாங்கியிருக்க முடியாது. நான் எப்பயுமே அதுக்கு அடுத்த கேண்டில் ஃபார்மேஷனில் தான் வாங்க சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் செகண்ட் கேண்டல் ஃபார்மேஷன் இந்த இடத்துல வாங்கிக்கலாம். 440 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து ஈஸியாக இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நீங்கள் எப்படி எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்கன்னு தெரியல. பட் மேக்ஸிமம் நிறைய பேர் இன்றைக்கி பண்ணியிருக்க மிஸ்டேக் என்னென்னா இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. மார்க்கெட் ஓப்பனிங் ஆகும்போதே வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட்லேயே நிறைய பேர் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அதனால தான் நிறைய இடத்துல நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த 9:15 to 9:30 மேக்ஸிமம் பார்க்குறத கூட விட்டுருங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்காது, அது வந்து வாலட்டைலாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் மேக்ஸிமம் 9:30 அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு அக்யூரேட்டான ஒரு லெவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாக்டாக அந்த லோ வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த 44440 லெவலில் நீங்கள் எடுத்துருக்கலாம். நான் 310 எடுக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே அந்த சிங்கிள் கேண்டில் ஃபார்மேஷனும் எடுக்கக்கூடாது. இந்த 440 எடுத்திருந்தா கூட நம்ம நீங்கள் வந்து அந்த 610 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம ரெசிஸ்டன்ட் என்ன கொடுத்துருந்தோம் 44610 கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் அங்கேருந்து ஒரு 170 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். பட் எப்படி பண்ணிங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் எடுத்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல தான், பட் இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த இடம் கண்டிப்பாக பெரிய மிஸ்டேக் ஆகிருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக அது வந்து ஸ்டாப் லாஸாக தான் ஆயிருக்கும். ஸோ எப்பயுமே வெயிட் பண்ணுங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு. அதே நேரத்தில் சிங்கிள் கேண்டில் ஃபார்மேஷனில் எப்பயுமே ட்ரேட் எடுக்கவே எடுக்காதீங்க. ஓகேங்களா, மோர் ஓவர் நிறைய பேர் கேட்குறீங்க நான் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணேன். நான் மேக்ஸிமம் வந்து நான் யூஸ் பண்ணுறது 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஓகேங்களா, அதுதான் எனக்கு செட் ஆகும். சில பேருக்கு வந்து அது 15 minutes 30 minutes செட் ஆகும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேம் தான் நான் எக்ஸாக்டாக எனக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் 1 hour டைம் ஃப்ரேம் வச்சு தான் நான் எல்லா வீடியோவும் நான் போட்டுட்ருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு முடிஞ்சு முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ரெசிஸ்டன்ட் 44610 ரெசிஸ்டண்ட்டை ஆல்மோஸ்ட் 656 வரைக்கும் போயிட்டு தான் பிரேக் ஆகிது. ஸோ அடுத்தபடியாக நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 44710 வந்து நம்மளுக்கு இம்மிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து
44,710 வந்து இம்மிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 44,860 லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 5/9/23 ஓகேங்களா. நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து நான் 610 பிரேக் ஆனதுனால ஐ எம் ரிவர்சிங் மை ரெசிஸ்டன்ட் டு 44,710 ஓகேங்களா. இது வந்து நாளைக்கான இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து 44,860 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 710 பிரேக் ஆகணும்னு இமிடியேட்டாக போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல கேண்டல் ஃபார்ம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஜெர்க் அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் நிற்கும், நாளைக்கானா வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டேபிள் ஆகும் ஓகேங்களா. ஸ்டேபிள் ஆகி அங்கேருந்து ஒன்று அப்சைட் மூமெண்ட்டம் வரும், இல்லைன்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டம் வருது. அண்ட் மோர் ஓவர் எதுக்காக 710 லெவலை வந்து நான் வந்து ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ஏழியராக வந்து ஐஏ தான் இப்போதைக்கு, லாஸ்ட்டு 2 வீக்ஸில் லாஸ்ட்டு 25th அப்புறம் அந்த ஐ, அதுக்கப்புறம் ஹை வரவே இல்லை. அந்த 7 நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து 30ஆம் தேதி வந்தது லாஸ்ட் மந்த்து, அதுக்கப்புறம் வந்தால் அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து 44,710 வந்து ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த இடத்துல ஸ்டேபிளாக நிற்கலன்னா பேங்க் நிஃப்டி இங்கேருந்து கீழே டவுன் சைட் 44,000 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். பட் இந்த 44,710 வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்க்கலாம். சப்போர்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 44,400 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து க்ரூஷியல் சப்போர்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கேருந்து தான் ஒரு ஸ்டேபிளான வந்து அப்சைட் மூமெண்டம் கிடைச்சிது. ஸோ நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 44,400 வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா, நேற்று நான் வந்து சப்போர்ட் 1 என்ன கொடுத்துருந்தேன், 44,260 கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு இமிடியட் செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடம் இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1 நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 19,400 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சாரி 19,000 சொல்லிட்டாங்க 44,400 வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 44,260 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 19,710 வந்து க்ரூஷியல் லெவலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் 1 பார்க்கும்போது 19,400 க்ரூஷியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு கேப்பை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த இடம் ஏன்னு சொல்லிட்டேன், இந்த இடத்துல வந்து டவுன் சைடு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் தான், அதாவது ஏறி ஏறி இறங்கி தான் மூமெண்ட். இந்த இடம் பார்த்தாலே தெரியும் ஒரு மிக்சட் மூமெண்ட்டாக தான் இருக்குது, ஒரு சைட்வே மூமெண்ட் மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம சொன்ன லெவலுக்கு வந்துடுச்சு, நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த 710 இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டேபிளாக நிற்கலைன்னா பேங்க் நிஃப்டி திருப்பி 400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டால் அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.